ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஷை. அண்ட் இன்னைக்கு ப்ரோமோ ஒன்னுக்கும் ப்ரோமோ த்ரீக்கும் நடந்த ட்விஸ்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு வாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேத்து நடந்த எபிசோட்ல தூங்கிட்டு இருந்த என்ன ஏன் எழுப்புனீங்க, நான் வேலை செய்ய மாட்டேன், இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு, வேலை செய்யாம வேணும்னே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்ற பாலாவும், எட்டி மட்டும் பார்க்க முடியுதா, தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது அப்படி இப்படின்னு அர்ச்சனாவும், இன்னைக்கு எப்படியாச்சும் ப்ரோமோல வந்துடணும்னு டயலாக் பேசி மொக்க வாங்கின ரியோவும், ஏதோ சம்பவம் நடக்க போகுது, நம்ம தல அஜித் சொல்ற மாதிரி இது முடிவில்லட ஆரம்பம்ன்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்த ப்ரோமோல அர்ச்சனாவும் பாலாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி ரியோ எப்படியோ ப்ரோமோலயும் வந்துட்டாரு. நம்ம மக்களுக்கு சண்டை எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா அதை வேடிக்கை பாக்குறதுன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதேதான் இன்னைக்கு எபிசோட்லயும் ஏதோ பயங்கரமா நடக்க போகுது அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அங்கதான் வச்சாங்க அடுத்த ப்ரோமோல ஒரு பெரிய ட்விஸ்டே. அடுத்த ப்ரோமோல என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி ஒன்னு கூடிட்டாங்க ஐயா, ஒன்னு கூடிட்டாங்க. அர்ச்சனா சொல்லிருக்காங்க, உனக்கு என்ன இன்னைக்கு இல்ல, முன்னாடியில இருந்தே உனக்கு என்ன பிடிக்கலதான், எனக்குள்ள இருக்கிற அம்மா திரும்ப திரும்ப நான் மிஸ் பண்ற ஒரு குழந்தைய உனக்குள்ள தேடிட்டு இருக்கேன், நான் அந்த குழந்தை இல்லன்னு நீ என்கிட்ட சொல்லிட்ட, சோ நான் தள்ளியே நிக்கிறேன், உனக்குள்ள இல்லனா எனக்கு தெரியாது, நீ அத வேணா வேணான்னு சொன்னா நான் எங்கடா போவேன், எனக்கு நீ பிள்ளையா வேணும்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டாங்க நம்ம அர்ச்சனா. பாலாவும் அழுதுட்டான். அண்ட் அந்த ப்ரோமோவை பார்த்து நான் கூட அழுதுட்டேன். என்னைக்குமே எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் ஒரு தாயோட பாசத்துல எல்லாமே சரியாயிரும், அதே தாங்க இந்த ப்ரோமோலயும் நடந்திருக்கு. இனி என்ன நடக்க போகுதுன்னு பிக் பாஸ் எபிசோட பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ப்ரோமோவை பயங்கரமா போடுவாங்க, ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. பட் ஆனா இன்னைக்கு என்னமோ இதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை பார்த்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹிடன் டேலண்ட்ஸ் ஜிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.